நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா சிகிச்சை பிரிவிற்காக சிட்டி யூனியன் வங்கி சார்பில் 20 ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் அவர்களிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் திரு பிரசாந்த் அவர்கள், சிட்டி யூனியன் வங்கி வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை உதவி பொது மேலாளர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள், நாகை கிளை மேலாளர் திரு சூரிய நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொரோனா நோய் நாளுக்கு நாள் தீவிரமாக பரவி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 16 பேர் உயிரிழந்த நிலையில் 585 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 22,402 உயர்ந்துள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் தடுப்பு பணிகளில் சுகாதாரத்துறை உள்ளாட்சி நிர்வாகங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அக்கரைப்பேட்டை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அழியாநிதி மனோகரன் தலைமையில் ராட்சச இயந்திரம் கொண்டு கிருமிநாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம், அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம், திடீர்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கூடும் இடங்கள் வீடுகளில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது.
மேலும் ஊராட்சியின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தவும் அரசு மருத்துவமனைகளில் நிரம்பி வழியும் கூட்டங்களை வகைப்படுத்தி சிகிச்சை அளிக்கவும் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5 வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 20 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 2 நகர ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 147 துணை சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் 1172 தன்னார்வ குழு உறுப்பினர்கள், கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் மற்றும் ஊட்டச்சத்து பணியாளர்களை கொண்டு வீடு வீடாக சென்று கொரோனா சோதனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 500 வீடுகளுக்கு ஒரு களப்பணியாளர் வீதம் நியமிக்கப்பட்டு சோதனை கருவிகள் மூலம் நோய் தொற்று உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கொரோனா வகைப்பாட்டு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதற்காக மாவட்டம் முழுவதும் 6 இடங்களில் வகைப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இவர்களில் வீட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்படுபவர்கள் கொரோனா கவனிப்பு மையத்திற்கு அனுப்பப்படுவார்கள், அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்கள் என்று 3 வகையாக பிரித்து சிகிச்சை அளிக்கப்படும். வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கு களப்பணியாளர்கள் மூலம் தொடர்ந்து மருத்துவ ஆலோசனைகள், உதவிகள் வழங்கப்படும். தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் இதுகுறித்த தங்கள் சந்தேகங்களை கேட்டு ஆலோசனை பெறலாம் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளதாகவும், 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட திரவ ஆக்சிஜன் நிரப்பும் டேங்க் மயிலாடுதுறையில் நிறுவும் பணி நிறைவுற்று உள்ளதாகவும், நாளை முதல் சோதனை அடிப்படையில் இதில் திரவ ஆக்சிஜன் நிரப்பப்படும் என்றும், திங்கட்கிழமை முதல் இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். நோய் தொற்று குறித்து அறிகுறி ஏற்பட்டால் பயப்படாமல் வகைப்பாட்டு மையத்திற்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 5 வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 20 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 147 துணை சுகாதார நிலையங்கள் பணியாளர்களையும், 1172 தன்னார்வ குழு உறுப்பினர்கள், அங்கன்வாடி ஒர்க்கர் இவங்களெல்லாம் சேர்த்து நம்ம குழு அமைச்சிருக்கிறோம். ஸோ இந்த குழுவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வேலை. மெயினாக வந்து 500 பாப்புலேஷனுக்கு 500 நபர்களுக்கு ஒரு குழுன்னு நியமிக்கிறோம். அவங்க வந்து வீடு வீடாக போய் மக்களோட பல்ஸ், அதாவது ஆக்சிஜன் சேச்சுரேஷன், பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அறிகுறிகளை வந்து கணக்கெடுக்க போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போனாங்க, அதாவது மயிலாடுதுறை இல்லை சீர்காழி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. பட் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ட்ரையாட் சென்டருக்கு போகணும். அதாவது ஸோ மக்கள் வந்து இந்த குழுக்களால் கண்டுபிடிச்சிருக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் பயமே இல்லாமல் முதல் இந்த ட்ரையாட் சென்டருக்கு வந்துடலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை பிரச்சனையோ இல்லை வீட்லேயே ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு கண்ட்ரோல் ரூமும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதோட நம்பர் வந்து 04364222588. அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த 2 ஜிஹெச்லேயும் நம்ம கிட்ட சிலிண்டர் கையிருப்பு, அதாவது ஆக்சிஜன் சிலிண்டர் கையிருப்பு வந்து நம்ம மயிலாடுதுறையில் வந்து 80 சிலிண்டர், இப்போ டி டைப் பெரிய டைப் வந்து 80 சிலிண்டர் கையிருப்பு இருக்குது. 6 கிலோலிட்டர் அளவு உண்டான டேங்க் வந்து இன்னைக்கு வந்து முடிவுப்பட்டது. அதில் வந்து இன்னும் ஒரு 2 நாள் நம்ம டெஸ்டிங் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி மண்டேலேருந்து நம்ம இங்கேயே வந்து லிக்விட் ஆக்சிஜன் டேங்க்கில் வந்து பெட்டுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும்னு நம்ம நம்புகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தாலுகா பல்வேறு பகுதிகளில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பை தடுக்கும் வகையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்த போதும், ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் எவ்விதமான விழிப்புணர்வும் இன்றி சாலைகளில் தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். எவ்விதமான தேவையும் இன்றி ஊரடங்கு உத்தரவை மீறி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரியும் பொதுமக்களை
புதிய பேருந்து நிலையம் முன்பு யமதர்மன் சித்திரகுப்தன் வேடமணிந்து இருசக்கர வாகனங்களில் வருபவர்களை மடக்கி பிடித்து சீர்காழி காவல் ஆய்வாளர் ராமமூர்த்தி தலைமையில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தங்களது குடும்பத்தை விடுத்து இரவு பகலாக மக்களை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும் என்று விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.